செய்தியை பார்க்கிறோம். ஹஜ் புனித யாத்திரை செல்ல சென்னை விமான நிலையத்திலிருந்து பயணிக்கும் நடைமுறை தொடர வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமருக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களோடு நமது செய்தியாளர் பாண்டியராஜ் இணைகிறார். பாண்டியராஜ், தகவல்கள். பத்மபிரியா, ஹஜ் புனித யாத்திரைக்கு செல்ல சென்னை விமான நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொள்ளும் நடைமுறை தொடர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அவருக்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் கடந்த 2019 மற்றும் அதுக்கு முன்னதாக சென்னையிலிருந்து ஹஜ் பயணத்திற்கு செல்லக்கூடிய யாத்திரிகர்களுக்கான விமானமானது இருந்தது. தற்போது சமீபத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஹஜ் பயண அந்த குழுவானது ஹஜ் அறிக்கையில் பயணம் மேற்கொள்ள குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விமான நிலையங்கள் பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் சென்னை விமான நிலையம் இடம்பெறவில்லை என்பது இஸ்லாம் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அதே போல ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்து கடிதங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2019 ஆண்டில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருந்து 4500 மேற்பட்ட ஹஜ் யாத்திரிகர்கள் சென்னையிலிருந்து சவுதி அரேபியாவின் ஜெட்டாவுக்கு சென்று வந்துள்ள நிலையில் கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களிலிருந்தும் யாத்திரிகர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டை சேர்ந்த யாத்திரிகர்கள் விமானம் ஏறும் இடமாக தற்போது கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த கொச்சி விமான நிலையமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது யாத்திரிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை கொடுக்கும் என்றும் தெரிவித்திருக்கார். மேலும் இது குறித்து தனக்கு ஏராளமான கோரிக்கைகள் இஸ்லாமிய சமூகத்தினர் மற்றும் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் குழுக்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலமாக பெறப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அறிவித்திருக்கார். மேலும் இந்த யாத்திரையின் மூலம் ஹஜ் யாத்திரை சென்னையிலிருந்து செல்லாத காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு 700 தொலைவில் கொச்சி நகரை புறப்படும் இடமாக அறிவிக்கப்பட்டதை மாற்றி யாத்திரிகர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்து இந்தியாவினுடைய 4வது பெரிய பெருநகரமாக விளங்கிடும் சென்னை விமான நிலையத்திலிருந்து தொடர்ந்து வழக்கம் போல புறப்படும் வகையில் அனுமதி வழங்கிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். பிரசம்பிரியா, நன்றி. பாண்டியராஜ், விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு. இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். தற்போது அரும்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையம் வண்டி நின்றுச்சாவளியில மாநகரில் பெய்த கனமழையின் காரணமாக நைட்டு ஒரு நாள் பெய்த மழையில வழக்கமாக கோவிலில் தான் குளம் இருக்கும், ஆனால் இப்பொழுது கோவிலே குளம் போல காட்சி எடுத்து 4 நாட்களாக வந்து கடலுக்கு செல்லவில்லை. எல்லாம் தண்ணீர் தேங்கியுள்ளது, வயர்கள் அறிந்திருப்பதாக புகார்கள் வந்திருக்கிறது. காற்றும் மழையும் அதிக அளவில் போக்குவரத்து